கியோம், சும்மா சொல்லக்கூடாது. டாப் சக்கரியா சின்ன பொண்ணு, நீ எப்ப வந்த? நான் எப்ப வந்த என்ன? நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நான் துணி துவைக்கணும். அப்ப அந்த பக்கம் போ. நான் எதுக்கு போகணும்? எங்க ஊரு ஏறி எங்க ஊரு தண்ணி? ஐயோ, எப்பவும் தட்டோடதான் குளிப்பேன், இன்னைக்குன்னு பாத்து. ஓஹோ, அதுவா விஷயம்? அப்ப சரி. அறிவிருக்க உனக்கு? ஓஹோ உட்காரிய, இப்ப நீ அந்த பக்கம் போல, எவ்வளவு நேரம் சரி, நான் இப்படியே தான் இருப்பேன். அதா முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பேன். ஒண்ணு, நீ இங்க வரணும், இல்ல நான் அங்க வருவேன். எப்படி நம்ம வசதி? இப்படி போல சத்தம் மட்டும் ஊரையே கூட்டுவேன். போடு, எல்லாரும் வரட்டும், நான் கதையை மாத்திருவேனே. ஐயோ, சின்ன பொண்ணு, கல்யாண கதை ஒரு வயசு பையன்கிட்ட இப்படி நடந்துக்கிறியே, இது நியாயமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏயா, உன்ன கொஞ்சமாவது மூளை இருக்கா? பின்ன கல்யாண ஆளுங்க கிட்ட அப்படி எல்லாம் போய் கேட்க முடியும்? நீ இங்க வரமாட்ட, நானே அங்க வர. ஐயோ, எத்தனை வரலே? யோ, நில்லியா, நில்லியா. ஐயோ, வரல வரல, நில்லு நில்லு. நில்லியா? யோ, வாயன பூச்சண்டியா கட்ட. நீ எவ்வளவு தூரம் போறாலும் சரி, இன்னைக்கு நான் உன விட மாட்டேன். என்ன ஆள விடு? எனக்கு நீச்சல் வேற தெரியாது, மரியாதையா வந்து எடுத்து குடுத்துட்டு போ. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன், மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். யோ, இதே சும்மா எனக்கு நீச்சல் தெரியாதயா? சத்தியமா சொல்றயா? உனக்கு நீச்சல் தெரியாது, நான் நம்ப மாட்டேன். யோ, நீ என்ன நம்பலல்ல? நான் செத்த பிறகு என்ன நம்பு? யோ, நெசமாவே எனக்கு நீச்சல் தெரியாதயா? நான் செத்துருவேயா? அப்புறம் நான் செத்தா நீ நெசமா வம்பல மாட்டிக்குவே. ஏன் நெசமா, பாத்து வரக்கூடாது? ஐயோ, முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. சரி வாங்க, மெதுவா மெதுவா வாங்க. ரொம்ப எரியுது. எங்க உள்ளீங்க, எங்க எரியுது, என்ன சமாச்சாரம்? ஒண்ணுல, ஏரிக்கரையில இறங்க போது வழுக்க விழுந்துட்டேன், ஸ்ட்ராச் அடிச்சு. எங்க? பின்னாடி தொட இல்ல. டாக்டர், கொஞ்சம் டிஞ்சர் போட்டு விடுறீங்களா? சரி படுங்க. டாக்டர், சீக்கிரம் டாக்டர், என்னால தாங்க முடியல. கட்டுங்க. இங்க எவ்வளவு பெருசா இருக்கு? முடியல டாக்டர், ரொம்ப எரியுது டாக்டர். சத்தம் போடுறீங்க அப்பமா? முதல்ல அப்படிதான் இருக்கும். போ போ, சரியா போயிடும். வேணா டாக்டர், ப்ளீஸ். சரி, ஒத்துக்கிறேன், என்ன பண்ண முடியும், அனுபவிச்சுதான் ஆகணும். நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பாத்து பாத்து தான் என்ன கல்யாணமே நடக்கல, இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டான்? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானா? ரெண்டு கேள்வி கேக்கட்டுமே, அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவன, நீ நல்லா கேளுமா, இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட, பொண்ணு வருது, பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாம, இதான் மாப்பிள்ள. பொண்ணு நல்லா கடை ரெக்கப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க, நாங்கதான் வந்துட்டுமே, நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி, இதுதான் மாப்பிள, நல்லா பாத்துக்கோ. மவனே, இத பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? ஓவா, சும்மாரியா? நீ வரமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள, என் பொண்ணு சாலகலாவள்ளி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நிறுத்துங்க. சரி, இங்க வருமா, நான் சாப்பாட்டு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா? ஓ, வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானவும் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன், அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணீன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா?
அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு, நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி? இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானோ உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன கல்யாணம் இருந்து ஆயிரம் காலத்து பயிரு. இப்ப நான் கேட்க போற கேள்வியில்தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா? இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்கள்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிளை கைய நீட்டி அடிச்சு போட்ட? மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள, என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்னீங்க? இது ஆளாளுக்கு பயணம் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நீ முன்னாடி கொண்டா பாட்டிய கூட்டிட்டு வந்தே. நானு மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டி கூட்டி வந்துட்டியா? ஏய் வாயை கட்டிக்கிற ஏண்டா மவனே. ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்ட? நீ எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்ட? நீ எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே. உன்னை பெத்தம் பாரு. என்ன இதெல்லாம்? அது நான் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீ டைப். காலேஜில் படிக்கும் போதே இந்த மாதிரி லுங்கியோட படுத்தான் பழக்கம். காத்தோட்ட மாதிரி தான் எனக்கு தூக்கமே வரும். இதெல்லாம் நீ கண்டுக்காத. பெசாம வேலை கிடைச்சிட்டு பாடு. எனக்கு நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம் என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம் உன் மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க. உன்னதாண்டி திரும்பி போடு சொல்றல்ல. அடடா இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் திரும்பி போடு. ஏன் இப்படி படுத்த என்னவா? இந்த பக்கம் வேணா, நீ அந்த பக்கம் திரும்பி போடு. ஓ மனசு அலப்பா இது. என்ன சொல்ல வந்துட்ட? என்னடி இது? டாக்டர் ஊக்கல வர கட்டி விட்டுருக்க. யோ நீ ஆம்பள பனியை அவுத்து வச்சுட்டு அப்படியே வெறும் உடம்போட படுத்துருவேன். நான் அப்படியே செய்ய முடியும்? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, அதான் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். எது லூஸ் பண்ணி விட்டுருக்கியா? சேர்ந்தாப்புல பாடி லூஸ் பண்ணி விட்டுரு, இன்னும் காத்து நல்லா வரும். நீயும் என்ன பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கல்ல, அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு இல்லையா? சேச்சே, இப்படி இருந்தும் ஒரு புழுக்கமா இருக்கேன். ஏன் இதையும் கட்டிட? அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எது யோசனை பண்றியா? நீ செஞ்சாலும் செய்விடி. இப்ப என்ன உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே? பொறு, ஏற்பாடு பண்றேன். இப்ப நல்லா காத்து வரும். இதுக்கு மேலே புழுக்கமா இருந்தா நீ சொன்னீங்க அப்படியே படுத்துக்க, நான் வரேன். யோ நீங்க போற? இதுக்கு மேல நல்லா படுக்க முடியாது தாயே,
நீ உஷ்டமால உருண்டுக்கா இல்ல புரண்டுக்கா என்ன ஆள விடு. யோயோ எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்லையா, பயமா வேற இருக்கு. நீ இங்க வந்து படியா, நான் ஒன்னும் செஞ்சிட மாட்டேன். என்ன ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. சரி, அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டேன். எதையும் நான் மாட்ட மாட்டேன். எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா, அப்பதான் இடம். போ. ஐயோ, ரொம்பதான் அழுத்துக்கிறிய. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. என்னையா கொஞ்சிரு வரேன். எங்கயா போற? இன்னொரு விஷயம் என்ன? இடி என்ன பயப்படுறிய? அதனால தான் உன் பக்கத்துல படுக்க சம்மதிக்கிறேன். அப்புறம் என் மேல கைய கால போட்டு இப்படித்தான் எங்க அம்மா மேலயும் போட்டு படுப்பேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்க, தள்ளியே படு. திருமணம் பண்ணாம படுக்கணும், புரியுதா? படு, தள்ளி படு. இன்னொரு விஷயம் என்னது? இடி இடிக்கும் போது என்ன கட்டிபிடிக்கணும். இடி நின்னவன கையை எடுத்துடணும். மறுபடியும் இடி அடிச்சா கட்டிபிடிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னையா? தள்ளு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒரு அடி கேப் இருந்துட்டே இருக்கணும். இந்த கேப் எப்பவும் இருக்கணும். கை எடுக்கிறியா? ஏ, இடி நின்னு போச்சு. அப்படியா? கேப் கேப். என்ன கேப் கேப்? ஓமேலே உனக்கு நம்பிக்கை இல்ல, பெரிய கேப்.